الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد، أما بعد، فيقول سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر، وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر، تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر، سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. رواه البخاري، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாளையில் நாம் இங்கு பிரசன்னமாக இருக்கக்கூடிய இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டுமாக. நம் வாழ்நாளெல்லாம் அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய மார்க்கம் மிக இலகுவான மார்க்கம், மனிதர்களுடைய மனோநிலைகளை புரிந்த மார்க்கம். இந்த மார்க்கம் மிக இலகுவான மார்க்கம் என்ற இந்த வாசகத்துக்குள் ஏராளமான மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முந்தைய சமுதாயத்தினர்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்க கடமைகளை சற்று கடினமாகவும் சிரமமாகவும் தான் கொடுத்திருந்தான். ரமதானுடைய மாதம் இப்பொழுது நோன்பு வைக்கின்றோம். அல்லாஹ் தந்த பாக்கியம் நமக்கெல்லாம் இந்த 29 நாள். ஆனால் முந்தைய சமுதாயத்தினர்களுக்கு நோன்புகளுடைய கடமைகளை எடுத்து பார்த்தால் 4 மாதம் 6 மாதம் அளவுக்கு நோன்புகள் எல்லா கடமையாகி இருக்கின்றான். நோன்பு என்ற பார்வையில் எல்லாம் எவ்வளவு இலகு தந்திருக்கிறான். இதை கூட நாம் சிரமமாக கருதினால் எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம். அல்லாஹுடைய கிருபையால் வணக்கம் வழிபாடுகளை செய்கின்றோம். ஜும்ஆ தொழுகைக்காக இந்த செக்கடி பள்ளி வந்து ஜும்ஆ தொழுகைக்கு வருகின்றோம். வேறு தொழுகையுடைய நேரம் வருகிறது, அசரோ மகரிபோ வருகிறது. பள்ளிவாசலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது செல்லுவேன். உடல்நிலை பாதிப்பு, பயணத்தில் இருக்கிறேன், வியாபாரத்தில் மாட்டிக்கொண்டேன். எங்கு இடம் கிடைக்கிறதோ அங்கு தொழுது கொள்ளலாம். இந்த மார்க்கத்தில் நமக்கு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முழு பூமியும் அல்லாஹ் வணக்கத்திற்குரிய இடமாக ஆக்கிறான். ஆனால் முந்தைய சமுதாயத்திலே தொழுவதற்குரிய அந்த ஆலயத்தில் மட்டும்தான் தொழுதாக வேண்டும். வீடுகளிலே, ரோடுகளிலே, பயணங்களில் யாருக்கும் தொழுவதற்கு அனுமதி கிடையாது என்ற சட்டத்தை அல்லாஹ் ஏனைய சமுதாயத்துக்கு கொடுத்திருந்தான். நமக்கு எவ்வளவு இலகுபடுத்தியிருக்கிறான். பயணத்தில் போகிறோம், பஸ் ஸ்டாண்டில் தொழுகிறோம், ரயில்வே ஸ்டேஷனில் தொழுகிறோம், லாஞ்சில் தொழுகிறோம், பார்க்கில் தொழுகிறோம், விமானத்தில் தொழுகிறோம். யார் எந்த பணியில் எந்த துறையில் இருந்தாலும் தொழுது கொள்கிறோம். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அனுமதி தந்ததாக நம்முடைய மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்முடைய இந்த இலகுகளை கூட நாம் சிரமமாக கருதுவதுதான் நம்முடைய துரதிர்ஷ்டம் என்று நான் சொல்ல வருகிறேன். நம்முடைய இந்த மார்க்கத்துடைய எல்லா கடமைகளையும் எல்லாம் லேசாக ஆக்கி தந்திருக்கிறான். காரணம் என்ன? இது கடைசி சமுதாயம். இதற்கு பிறகு வேறு ஒரு நபி இல்லை, இதற்கு பிறகு ஒரு சமுதாயம் இல்லை. இந்த சமுதாயத்தோடு உலகம் முடிய போகிறது. இந்த சமுதாய மக்களுடைய உடல் பலகீனம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சமுதாய மக்களுடைய மன வலிமையுடைய குன்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் தான் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருளால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேன்மையை முன்வைத்து அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு ஏராளமான சட்டத்திட்டங்களை சலுகை என்ற அடிப்படையிலே அல்லாஹ் நமக்கு லேசாக தந்திருக்கிறான்.
அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் உண்டாக்கி கொள்ளக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய தோழமை கொள்ள வேண்டிய மாதம். இந்த ரமதானுடைய மாதம் குர்ஆன் யாருக்கு இறக்கி வைக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஆழமான அன்புகளையும் நேசங்களையும் கொண்டு அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மார்க்கமாக அறிமுகப்படுத்திய அத்துணை சட்டத்திட்டங்களையும் மனமுவந்து செயல்படுத்த வேண்டும் என்ற உறுதியை எடுக்க வேண்டும். ரமதானுடைய கடைசி நேரத்தில் அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேன்மைகளை நாங்கள் சற்று வழங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காண்டி ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நமக்கெல்லாம் கேட்காமலேயே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்காமலேயே முஹம்மது ரசூலுல்லாஹினுடைய உம்மத்தில் அல்லாஹ் எங்களை படைக்க வைத்திருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹுவை தரிசிக்க நாடினால் மதீனத்துல் முனவ்வராவுக்கு போய் பெருமானாருடைய கபருக்கு முன்னால் நின்று நாங்கள் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலுல்லாஹ் என்று சலாமை சொல்லிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை என்ன எங்களுக்கு கொடுத்தான். முந்தைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹுனுடைய மார்க்கத்தில் பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்த வரலாறை பார்க்கிறோம். ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தவர்கள். ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அந்த நபி ஈசாவை பார்த்து ஒரு சராசரி மனிதர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கை என்ன பாருங்க, ஈசாவே நீங்க அல்லாஹ்ட்ட ஒரு விஷயத்தை பிரார்த்திக்கணும். என்ன பிரார்த்திக்கணும் தெரியுமா? பின்னால் ஒரு நபி வருவார்களாம், இந்த சமுதாயத்தினுடைய கடைசி நபியா முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த நபியை நான் காண வேண்டும். அந்த வாக்கியத்தை இறைவன் எனக்கு தர வேண்டும். நீங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தியுங்கள். ஆனால் நம்முடைய வேதத்திலே படிக்கிறேன், அவர் நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு வருவார். அந்த நீண்ட நெடிய காலம் வரை நான் உயிரோடு வாழ வேண்டும். எனக்கு இறைவன் ஆயுளை நீட்டி கொடுக்க வேண்டும். நான் அவரை கண்டுவிட்டு பார்த்துவிட்டு சாக வேண்டும். அந்த வாக்கியத்தை நீங்கள் இறைவனிடத்திலே கேட்டு பெற்று தாருங்கள் என்று ஒரு சராசரி மனிதர் ஹதரத் ஈசா அவர்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறார். ஈசாவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த மனிதர் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். அல்லாஹ் பார்த்தா சும்மா ஓடுவானா? பிரார்த்திக்கிறவர் யாரு? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உன்னுடைய பிரார்த்தனையை அவருடைய மன அபிலாஷைகளை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் சற்று மாற்றம், ஆனால் சற்று மாற்றம், அவர் முஹம்மது ரசூலுல்லாஹியை பார்க்கலாம், மனித தோற்றத்தில் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட மனித தோற்றத்தில் பார்க்க முடியாது. மனிதன் அல்லாமல் ஒரு மிருக தோற்றத்தில் தான் அவர் பார்க்க முடியும். ஒரு விஷ ஜந்துடைய தோற்றத்தில் அவர் பார்க்க முடியும். அதை அவர் ஏற்க தயாரா? கேளுங்கள் என்று அல்லாஹ் ஈசாவுக்கு கட்டளை போடுகிறார். ஈசா ஓடி வருகிறார்கள். அந்த மனிதரிடத்திலே தகவலை சொல்கிறார்கள், அல்லாஹ் உன்னுடைய பிரார்த்தனை ஏற்க தயாராக இருக்கிறான், ஆனால் மனித தோற்றத்தில் நீ வாழ முடியாது. ஒரு மிருக தோற்றமாக ஒரு விஷ ஜந்தாக அல்லாஹ் உன்னை மாற்றுவானாம். இந்த கோரிக்கையை இறைவன் ஏற்க தயார்? நீ இந்த நிபந்தனை ஏற்க தயாரா? அந்த மனிதரை பாருங்கள், நிச்சயமாக நிச்சயமாக நான் எந்த கோணத்தில் மாறினாலும் சரி அந்த முஹம்மது ரசூலுல்லாஹியை நான் காண வேண்டும் என்று விடாபிடியாக நிற்கிறார். அல்லாஹ் பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். உடனடியாக இந்த மனிதரை அல்லாஹ் ஒரு பாம்பாக மாற்றுகிறான். அல்லாஹ் அல்லாஹுக்கு ஆற்றல் உள்ளவன், சக்தி உள்ளவன். இது ஏதோ கட்டு கதைகள் என்று நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கும் ஆற்றல் உள்ளவன், மனிதனை மிருகமாக ஆற்ற முடியும். நான் ஒண்ணும் இல்லாதவன், என்னை மனிதனாக ஆக்கியவன் அல்லாஹ்தானே. எங்க வாப்பா அம்மா சேர்ந்து என்னை படைத்து விட்டார்களா? மருத்துவர் என்னை படைத்து விட்டாரா? உலகத்தில் யாரும் யாருக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட ஆற்றல். அந்த ஆற்றல் பெற்றவன் ஒரு மனிதனை ஒரு மிருகமாக ஒரு விஷ ஜந்து பாம்பாக அல்லாஹ் மாற்றுகிறான். அந்த பாம்புதான் பயணிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு ஹிஜ்ரத் செய்து போனார்களா இல்லையா வரலாறு படிப்போம். ஹிஜ்ரத் செய்து போய்க் கொண்டிருக்கும் போது பெருமானாரும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் குகையிலே ஒளிந்து இருப்பார்கள். அந்த குகையிலே ஒரு பொந்து இருக்கும். அந்த பொந்துவை ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் காலால் அடைப்பார்கள். காரணம், விஷஜந்துகள் பாம்புகள் எதுவும் வந்துவிடக்கூடாது என்ற வரலாறை படித்திருப்போம். அப்படி பெருமானாரும் ஹஜ்ரத் அபூபக்கரும் போயிருக்கும் பொழுது அந்த பாம்பு வருகிறது. பெருமானாரை நான் பார்க்க வேண்டும், பெருமானாரை நான் தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலோடு ஆசையோடு வந்து நிற்கிறது. ஆனால் பார்க்க விடாமல் ஹஜ்ரத் அபூபக்கர் தன் காலை வைத்து அந்த துவாரத்தை அடைத்து வைத்திருக்கிறார். கோபம் கொண்ட பாம்பு பல்லாண்டுகளாக, நூற்றாண்டுகளை கடந்து 600 ஆண்டுகளாக இந்த முஹம்மதை காண வேண்டும் என்ற தவத்தில் நான் இங்கே இருக்கிறேன், காண விடாமல் நீ தடுக்கிறாயே என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த பாம்பு கொட்டியதாக வரலாறு பார்க்கிறோம்.
அந்த வரலாறு படிச்சிருக்கிறோமா இல்லையா? பாம்பு கொட்டியது ஹதரத் அபூபக்கர் அவர்கள் வழியால் துடித்தார்கள், கண்ணீர் ததும்பி அந்த கண்ணீர் துளிகள் பெருமானாருடைய கன்னத்தில் விழுந்தது. பெருமானார் என்ன என்று கேட்டார்கள். பாம்பு கொத்தி விட்டது என்று அபூபக்கர் சொன்ன பொழுது பெருமானான் தன் உமிழ் நீரால் ஹதரத் அபூபக்கருடைய பாம்பு தீண்டிய இடத்தில் தடவ ஹதரத் அபூபக்கருக்கு அவர்களுக்கு பரிபூர்ணம் சமம் கிடைத்த வரலாறு படிப்போம். அருமையானவர்களே, இந்த வரலாற்றுடைய பின்னணிகள் நான் ஒன்று மட்டும் சொல்ல முற்படுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண, பெருமானாரை தரிசிக்க, அந்த அழகிய முகத்தை கண்டுகளிக்க, ரசிப்பதற்காக வேண்டி 600 வருடம் ஒரு பாம்பு தவம் இருந்திருக்கிறது. அது பாம்பு அல்ல, மனிதன் தன்னை பாம்பாக மாற்றிக்கொள்ள தயாராகி உருமாறி முஹம்மது ரசூலுல்லாஹியை காண வேண்டும் என்று துடித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறக்க, இந்த முஹம்மதை காண, இந்த முஹம்மதுடைய வாழ்வில் நெறிகளை தன் வாழ்வில் எடுத்து நடக்க எத்தனையோ பேர் எத்தனைத்தார்கள், அங்கலாயித்தார்கள். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு அவனுடைய தனிப்பட்ட கருணையினால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி உம்மத்திலெல்லாம் எங்களை சேர்த்து வைத்து விட்டானே, நாங்கள் என்ன நன்றி செலுத்துகிறோம். அருமையானவர்களே, ரமதானுடைய மாதம் முடியக்கூடிய நேரத்தில் எங்களுடைய சிந்தனைகளை குர்ஆனின் பக்கமும் முஹம்மது ரசூலுல்லாஹின் பக்கம் திருப்ப வேண்டும் என்பது எனது இந்த கருத்து. எனவே இந்த இவ்வளவு மகத்துவமிக்க முஹம்மது ரசூலுல்லாஹி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, அந்த நபியுடைய சுனல்களை, அந்த நபியுடைய போதனைகளை எங்கள் வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏராளமான உபதேசங்களை செய்தார்கள். அந்த உபதேசத்தில் ஒன்றை நான் இப்பொழுது சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காலம் அதற்கு தகுந்த காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த ரமதானுடைய மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட மேன்மையான சிறந்த இரவு. அந்த இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள், அடைந்து கொள்ளுங்கள் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் லைலத்துல் கத்ரோட இரவு. அந்த லைலத்துல் கத்ரை நாம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பின்னேறம் அடைய இருக்கின்றோம். அருமையானவர்களே, லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக ஏராளமான கருத்துக்களை நாங்கள் படித்து இருப்போம். லைலத்துல் கத்ரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் தேடிக் கொள்ளுங்கள். லைலத்துல் கத்ரை நீங்கள் ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவிலே தேடிக்கொள்ளுங்கள். 21லே, 23லே, 25லே, 27லே, 29, 5 இரவுகளில் நீங்கள் ரமதானிலே நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் 9 ஆண்டுகள் இந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும், இந்த லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே துடிப்போடு 9 ஆண்டுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்திகாஃப் இருந்த வரலாறை பார்க்கிறோம். ஃபத்ஹை மக்கா, எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து படை திரட்டி வந்து மக்காவோடு போரிட்டு மக்காவை வெற்றி கொண்டார்களோ, மக்காவை தனது ராஜ்யமாக ஆக்கி கொண்டார்களோ, அந்த ஆண்டில் மட்டும் பெருமானார் அவர்களால் இஹ்திகாஃப் இருக்க முடியவில்லை. மீதி இருந்த 9 ஆண்டுகளில் பெருமானார் தனது மரணம் வரை, தனது இறுதி மூச்சு நீங்கும் வரை, ரமதானுடைய கடைசி மாதத்தில், ரமதானுடைய கடைசி 10லே இஹ்திகாஃப் இருந்த வரலாறை பார்க்கிறோம். அதுவும் இப்படியும் பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முந்தைய ஆண்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகுவதற்கு முந்தைய ஆண்டு பெருமானார் அவர்கள் 1 மாத காலம் இஹ்திகாஃப் இருந்ததாக வரலாறு பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் ரமதானில் கடைசி பத்தில் இஹ்திகாஃப் இருக்கிறேன், எதற்கு? லைலத்துல் கத்ரை அடைவதற்காக வேண்டி. அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை அறிவிப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்தார்கள். ஆனால் 2 சகோதரர்கள் ரோட்டிலே சண்டை போட்டுக் கொண்டார்கள், மோதிக்கொண்டார்கள், சர்ச்சையிலே ஈடுபட்டார்கள். அதனால் பெருமானார் சொன்னார்கள், நாம் அருமை சகோதரர்களுடைய சண்டையின் காரணமாக, மோதுதலின் காரணமாக அல்லாஹ் எனக்கு அறிவித்து தந்த லைலத்துல் கத்ர் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அந்த லைலத்துல் கத்ர் குறிப்பான இரவை அல்லாஹ் தூக்கிவிட்டான், அப்புறப்படுத்தி விட்டான் என்ற கை சேதத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் சொன்னதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அறிஞர்களுடைய பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது, ஆனாலும் மிக ஊர்ஜிதமான கருத்து, மிக ஊர்ஜிதமான கருத்து, அதிகமான சஹாபா பெருமக்களால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட கருத்து, லைலத்துல் கத்ர் என்பது ரமதானுடைய பிறை 27 இருக்கிறது, தேடிக்கொள்ளுங்கள். அந்த 27 வரை இருக்கிறது. அருமையானவர்களே, குறைந்தபட்சம் நான் எல்லோருடத்தையும் கேட்டுக்கொள்வேன், குறைந்தபட்சம் ரமதானுடைய மாதங்கள் சன்னம் சன்னமாக கழிந்து கொண்டிருக்கிறது, இன்னும் 6 நாளோ 7 நாளோ தெரியவில்லை, இந்த நாட்களை பாக்கியமாக கருதி கொள்ளுங்கள். குறிப்பாக மகரிபிலிருந்து சஹர் முடியும் வரையில்லாது இபாதத்துகளில் இருங்கள். 10 நாள் பள்ளிவாசலில் இஹ்திகாஃபில் வந்து இருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், நமது ஊரில் பல பள்ளிவாசல்களில் இஹ்திகாஃபுடைய ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் நேரம் காலங்களை ஒதுக்குங்கள். எத்தனையோ அலுவலர்கள் இருக்கலாம், எத்தனையோ வேலைகள் இருக்கலாம், அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய தூதருடைய சொல்லுக்காக வேண்டி, நான் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொன்னானே. 83
83 ஆண்டுகளை விட மேன்மையான நன்மைகளை ஒரே இரவிலே பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ் தரக்கூடிய சிறந்த சலுகை நாங்கள் இந்த இஃத்திகாஃபில் வந்து உட்கார்ந்திருக்கோம். கடைசி 10 நாட்கள் இஃத்திகாஃபில் நாங்கள் எத்தனையோ அறிஞரை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், நேத்து நம்ம சொந்தத்திலிருந்து போன் பண்ணாங்க, ஹரம் ஷெரீஃபில இருந்து போன் பண்றாங்க. ஹரம் ஷெரீஃபுடைய மேல் மாடியில சுமார் 50,000 மேற்பட்ட மக்கள் இஃத்திகாஃப் இருக்கிறாங்க, ஆனால் காவல்துறையினர்கள் இஃத்திகாஃப் இருக்க விட மாட்டேங்கிறாங்க, வெளியில விரட்டுறாங்க, அங்க தூங்க விட மாட்டேங்கிறாங்க. ஃபஜருக்கு பிறகு கிளீனிங் டிபார்ட்மெண்ட் வருது, பேக தூக்கி எறிகிறாங்க. என்ன செய்யறது? இஃத்திகாஃப் நியத்து வைத்து பள்ளிவாசலுக்கு வந்து விட்டா என்ன செய்யறது? நாம சொன்னோம், நீங்க இஃத்திகாஃப் நியத்தில் வந்துட்டீங்க, இருக்கும் வரை பள்ளியில இருங்க, எந்த அளவுக்கு இருக்க முடியல ரூம்ல போய் தூங்கி கொள்ளுங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் மார்க்கத்தை லேசாக ஆக்கி வைத்திருக்கிறான். ரூம்ல போய் தூங்கிருங்க, தூங்கிட்டு காலை 10 மணிக்கு மீண்டுவாங்க. அவர் சொல்றார், காலை 10 மணிக்கெல்லாம் வர முடியாது, ரோடு லாக் ஆயிரும், 9:30க்கெல்லாம் ஹரம் மூடப்படுகிறது. அல்லாஹ் அக்பர், இத்தனை லட்சம் மக்கள் ஏன் சென்றார்கள் ஹரம் ஷெரீஃபுக்காக? லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்ற பேராவலோடு சென்றிருக்கிறார்கள். அருமையானவர்கள், அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், சுகத்தை தந்திருக்கிறான், வாய்ப்பை தந்திருக்கிறான், நழுவ விட்டு விடாதீர்கள். இதனால் வரை போய்விட்டாலும் சரி, எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களையாவது, எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களையாவது தன்னுடைய உடலை, தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய ஈமானை, தன்னுடைய அமலை, தக்குவாவை பரிசுத்தப்படுத்த, மேன்மைப்படுத்த, மெருகூட்ட, சுத்தப்படுத்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் வந்து தவம் கடங்கள். இதற்கு பேர் தான் தேடுங்கள். சில சஹாபாக்கள் இப்படின் சொல்லுகிறார்கள், யார் லைலத்துல் கத்ரை தேட முற்படுவாரோ 27 தேடிக்கொள்ளுங்கள். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பெருமானாரை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, லைலத்துல் கத்ர் இதுதான் என்று எனக்கு தெரிந்து விட்டால், இன்ற இரவுதான் லைலத்துல் கத்ர் என்று எனக்கு தெரிந்து விட்டால், நான் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கணும், என்ன பிரார்த்தனைகளை புரியணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான ஒரு உவமையை சொன்னார்கள், நீ அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை கேள். اللهم انك عفو تحب العفو فاعف عنا. اللهم انك عفو يا الله நீ மன்னிக்க கூடியவன், தஹிப்புல் அஃப்வ நீ மன்னிப்பை பிரியப்பட கூடியவன், ஃபஅஃபு அன்னா எங்களை எல்லாம் மன்னித்து விடு. அந்த லைலத்துல் கத்ருடைய, லைலத்துல் கத்ர் என்று எங்களுக்கு எது தெரிந்து விட்டதோ, அன்றைய மகரிபிலிருந்து சஹர் வரையிலும் ஃபஜ்ர் வரையிலும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய முக்கியமான துவா இந்த துவா. அருமையானவர்களே, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே துவாவிலே இருங்கள், சதகாக்களை கொடுங்கள், தான தர்மத்தை கொடுங்கள், விட்டுவிட்ட கதாவுடைய தொழுகைகளை தொழுகுங்கள், ஒரு ஆண் ஓதுங்கள், தௌபா செய்யுங்கள், இஸ்திஃபார் செய்யுங்கள், உங்களுக்கும் சமுதாயத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். இந்த ரமதானுடைய மாதம் லைலத்துல் கத்ருக்கு பிறகு அடுத்த லைலத்துல் கத்ரு கிடைப்போமா இருப்போமா என்று சொல்ல முடியாது. சென்ற ஆண்டில் இருந்தவர்கள் பலர்கள் கபிரிஸ்தானில் இருக்கிறார்கள், சென்ற ஆண்டில் இருந்தவர்கள் பலர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், சென்ற ஆண்டில் இருந்தவர்கள் பலர்கள் வீட்டிலே முடங்கி விட்டார்கள், நம் நிலை என்னவோ தெரியாது. அதற்காக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாக்கியத்தை பெரும் வரப்பிரச்சாதமாக நினைத்துக் கொண்டு இபாதத்திலே, வணக்க வழிபாடிலே, தௌபாவிலே, துவாவிலே இருங்கள். குறிப்பாக அருமை சகோதரர்களே, நான் உங்களிடத்திலே மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறேன், லைலத்துல் கத்ரில் நீங்கள் எல்லாவற்றுக்கும் துவா கேளுங்கள். உங்களுடைய மன்னிப்புக்கு, குடும்பத்துடைய மன்னிப்புக்கு, எல்லாத்துக்கும் கேளுங்க, வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு கேளுங்க, ஹலாலான வியாபாரத்துக்கு கேளுங்கள். இன்றைக்கு ஹலாலான வியாபாரம் மிகப்பெரிய போராட்டமாக ஆகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் ஹராமில் நம்முடைய இளைஞர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். ஆரோக்கியத்திற்கு துவா கேளுங்கள், விபத்து விட்டு பாதுகாப்புக்கு துவா கேளுங்கள். எல்லாம் எவ்வளவு சோகத்தில் மூழ்கி கிடைக்கிறோம், எவ்வளவு பெரிய சோகங்கள், என்னென்ன கற்பனையோடு அது வாலிபர் வந்து இருப்பார், என்னென்ன எண்ணங்கள் அவருடைய தாய் தந்தர்களுக்கு இருந்திருக்கும், ஆனால் ஏற்பட்ட ஒரு விபத்து உலகத்திலிருந்து போகிவிட்டார். இப்படிப்பட்ட கொடூரமான கோரமான விபத்துகள் நம்ம சமுதாயத்துக்கு, குடும்பத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் இறங்கி மன்றாடி துவா கேட்க கடமை பற்றியிருக்கும். அதோடு ஒன்றை நான் சொல்லிக் கொள்வேன், அருமையானவர்களே, முஸ்லிம் சமுதாயம் ஆழமாக குறி வைக்கப்படுகிறது, குறி வைக்கப்பட்டு விட்டது. யாரையெல்லாம் நம்பி இருந்தோமோ, யாரை நம்பி ஓட்டளித்தோமோ, அவர்கள் இதுவரைக்கும் நமக்கு வாய்ப்புக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முன் வரவில்லை. இஸ்லாமிய சிறைவாசிகள் இன்றைக்கு வரும் சிறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக எல்லா சட்டங்களும் வழிவகுக்கிறது, ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் உண்டு. நாங்கள் உன் நிச்சயமாக முஸ்லீம் சமுதாயத்துறை இளைஞர்களை சிறையிலிருந்து வெளியேற்றுவோம், வெற்றி பெற செய்யுங்கள் என்று வாக்களித்தார்கள். நாம் நம்பி வாக்களித்து ஏமாந்து கிடைக்கின்றோம். அந்த சிறைவாசிகளுக்காண்டி தயவு கூர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். நம்மை காப்பவன் அல்லாஹ். நாம செய்த மிகப்பெரிய தப்பு இந்த ஆட்சி அதிகாரிகளை நம்பி விட்டோம். நாம் செய்த மிகப்பெரிய துரோகம்
இந்த ஆட்சி அதிகாரி நம்பிவிட்டோம், அல்லாஹ்வை நம்ப மறந்து விட்டோம். அதனால் அல்லாஹ் எங்களுக்கு இந்த சோதனையை தந்திருக்கிறான். எனவே இந்த லைலத்துல் கத்ரில் நீங்கள் எல்லாம் துவா கேட்பதுடன் சிறைவாசிகளுடைய விடுதலைக்காண்டி துவா கேளுங்கள். சற்றவருடைய வாழ்க்கையை பின்னாடி எடுத்து பாருங்கள், அவங்க வீடுகள் என்னென்ன இன்னலில் இருப்பார்கள், என்னென்ன கஷ்டத்தில் வாடிக்கொண்டிருப்பார்கள், அவருடைய மனைவருடைய கனவுகள் என்னவாயிற்று, அவருடைய பிள்ளைகள் எத்தீமனாகிவிட்டார்கள். உள்ளே சென்றவர்கள் ஜனாசாவாகத்தான் வெளியே வருகிறார்கள். முஸ்லீம் கைதிகளுக்கு விடுதலை என்பது ஜனாசா தானா? அருமையானவர்களே, இந்த எல்லா கோரிக்கையும் நம் ஆட்சியாருடைய காதுகளிலே ஆண்டாண்டுகள் ஊதி தொலைத்து விட்டோம், ஏமாந்து போய்விட்டோம், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் சொல்ல மறந்து விட்டோம். எனவே இந்த லைலத்துல் கத்ரில் எல்லோரும் எல்லா துவா கேட்பதுடன் நம்மை சார்ந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கைதிகளாக இருக்கக்கூடிய கைதிகள் சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேடுங்கள். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நல்ல பாக்கியத்தை தரட்டுமாக. இந்த ரமதான் முடிவதற்கு முன்பதாக இங்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்கும் ஒரு கோரிக்கை வைப்பேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த செக்கடி பள்ளிவாசலிலே ஜிமாவுடைய ஏற்பாடு அழகான முறையிலே செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல கருத்துக்களை நாங்கள் சொல்லி வருகிறோம். இங்கு 12:30 பயான். அருமையானவர்களே, 12:30 இங்கு பயான் துவங்குகிறது. குறைஞ்சபட்சம் ஒரு 12:40 பள்ளிவாசலுக்குள் வந்து ஆஜராகி விடுங்கள். 12:30 ஆஜராக வேண்டும். நல்ல கருத்துக்களை சொல்லுகிறோம். ஏன் ஜிமாவிலே தாமதம் என்ன? நம்முடைய ஈமானுடைய குறைபாடு, அமலுடைய ஏற்பட்டிருக்கு சோம்பல், சைத்தான் நல்ல பல விஷயங்களை கேட்க விடாமல் தடையாக இருப்பதற்கான இந்த சதி வேலைகளை செய்கிறான். எனவே நடந்துவிட்டதை விடுவோம், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம், தவறு செய்து விட்டோம். அடுத்த வாரங்களிலிருந்து ஜும்மாவுடைய தொழுகைக்காக சீக்கிரமாக வாருங்க. உங்களை சார்ந்த நண்பர்களை அழைத்து வாருங்கள். நல்ல கருத்துக்களை கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா பெரிய நல்ல சூழலை தெரிவான். இந்த புனித ரமதான் முடிவதற்கு முன்பதாக 2-3 நிமிடம் துவா கேட்டுக் கொள்வோம். எல்லோரும் ஆமீன் சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா கபூல் செய்யட்டுமாக. الحمد لله رب العالمين اللهم لك الحمد ولك الشكر يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم إنك عفو تحب العفو فاعف عنا اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار يا الله يا رحمن يا كريم பாயாக அல்லா, எங்களுடைய தவறுகள் எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக அல்லா, எங்களை பெற்றெடுத்து வளர்த்தக்கூடிய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள் சொந்தமித்தார்கள் முழு உலக முமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லா. இந்த புனித ரமதானில் எங்களுடைய பலகீனத்தை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் யா அல்லா. இந்த ரமதானை நாங்கள் சரியாக கண்ணியப்படுத்தவில்லை யா அல்லா. எங்களை உன்னுடைய கருணையை கொண்டு மன்னித்து எங்களை கரை சேர்த்துவிடியா அல்லா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நனவுகளை கேட்டார்களோ எல்லோ நனவுகளையும் எங்களுக்கு தந்துவிடியா அல்லா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன தீங்குகளை விட்டு பாதுகாப்பு கேட்டார்களோ எல்லோ தீங்கை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லா. அல்லாஹ் எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கூடியா அல்லா, உள்ளத்தில் நிம்மதியை கூடியா அல்லா, சமுதாய இளைஞர்களை பாதுகாப்பாயா அல்லா, சமுதாய பெண்களை பாதுகாப்பாயா அல்லா. அல்லா திடீர் திடீர் விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக, விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக அல்லாஹ், கடன் தொல்லைகளை விட்டு பாதுகாப்பாயாக, ஹராமான வருமானத்தை விட்டு பாதுகாப்பாயாக, ஹலாலான வருமானத்திலே பரக்கத்தை தருவாயாக, நீ தரக்கூடிய பரக்கத்தை நல்வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, அல்லாஹ் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, உண்மையான தௌபாவை எங்களுக்கு நசீபாக்கியா அல்லாஹ், லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, லைலத்துல் கத்ரை அடைந்த புனித மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக அல்லாஹ். சர்வதேச முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கண்ணியத்தை வெற்றியை பாதுகாப்பை நசீபாக்குவாயாக, சிறையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களுக்கு மிக சீக்கிரமாக விடுதலைக்குரிய வழிகளை செய்து வழியா அல்லா, அவர்கள் மீது கருணை காட்டியா அல்லா, அவர்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லா, அல்லா அவர்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லா, அந்த குடும்பத்தார்களுக்கு பொறுமையை கூடியா அல்லா, அந்த குடும்பத்தார்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியா அல்லா. அல்லா ரஹ்மானே, புனித ரமதான் முடிவதற்கு முன்பதாக எங்களை மன்னித்து எங்களை அங்கீகரித்துக் கொள்ளியா அல்லா, எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிவையா அல்லா. எங்களுடைய துவாக்களை உன்னுடைய தனிப்பட்ட அருளாலும் இந்த ரமதானுடைய பரக்கத்தாலும் இந்த ஜுமாவுடைய பரக்காத்தாலும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين امين والحمد لله رب العالمين.